ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ப ஹோம் கார்டன். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஈஸி டு க்ரோ இன்டோர் பிளான்ட். இன்டோர் பிளான்ட்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செடிங்களுக்கு அதிகம் வெயில் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட். மணி பிளான்ட்க்கு இன்னொரு பேர் கோல்டன் போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கோல்டன் போத்தோஸ் அப்படிங்கிறது தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதோடய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் போத்தோஸ். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இப்போது வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய தண்டு பகுதிகளை எடுத்து நம்ம தண்ணியில் வச்சு வளர்க்கலாம். தண்ணியில் வச்சு வளர்க்கும் போதும் நல்லாவே உங்களுக்கு வேர் வந்து விட்டு நல்லா க்ரோ ஆகும். இதை மண்ணில் வச்சு வளர்க்கும் போதும் பார்த்திங்கன்னா நல்லாவே வளரும். இதை வந்து வாஸ்து செடியாகவும் வளர்க்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி இதை வச்சு வளர்க்கும் போது இதோட கொடி எந்த அளவுக்கு நீளமாக போகுதோ அந்த அளவுக்கு வந்து அந்த வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பியூரிஃபையும் கூட. அடுத்ததாக நம்ம பார்க்குறது அலோவேரா, சோற்று கற்றாழை. இதையும் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லோரும் வீட்டு வாசலில் வச்சு வளர்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கண் திருஷ்டி செடியும் கூட. இது வந்து பூ பூக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வீடு ரொம்ப சுபிக்ஷம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட்டாகவும் பயன்படுது. இதோட கசப்புத்தன்மை தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டு பகுதியை எடுத்து சைடில் இருக்கிற அந்த முள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உள்ள ஜெல்லு மாதிரி ஒன்று இருக்குங்க. அதை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிடலாம். அந்த ஜெல்லை எடுத்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் அதுக்கும் வந்து இது மருந்தாக பயன்படுதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குற பிளான்ட் ஸ்னேக் பிளான்ட், சென்சிவீரியான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நெட்டை ரகமும் இருக்குது, குட்டை ரகமும் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பியூரிஃபையும் கூட, இன்டோர் பிளான்ட்டும் கூட. இதில் சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய கிளைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் தனியாக எடுத்து புது புதுசாக செடிகள் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு எல்லோ கலரில் இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன தண்டுகளாக வர்றதை நீங்கள் எடுத்து செடிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். இதை இன்டோர்லேயும் வச்சு வளர்க்கலாம், நீங்கள் அவுட்டோர்லேயும் வச்சு வளர்க்கலாம். வெயில் பட்டாலும் இந்த செடி வந்து தாங்கும், தண்ணீரும் அந்தளவுக்கு தேவைப்படாது. நல்ல ஒரு பிளான்ட். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஜிசி பிளான்ட். இந்த செடியை வந்து இப்போது எல்லாருமே தெரிஞ்சிருந்துருப்பீங்க. ஆனால் இது நர்சரியில் அதிக விலை உள்ள செடி. இதோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா மயில் தொகை மாதிரி லென்த்தியாக இருக்குங்க. இதோட தண்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தண்டு, திக்காகவும் இருக்கும். இலைகளும் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கக்கூடியது. இதோட இலையை வச்சு நம்ம இந்த செடியை வந்து ப்ரொபகேட் பண்ணலாம். தண்டையும் கட் பண்ணி நம்ம தண்ணியில் வச்சு ஈஸியாக இந்த செடியை வளர்த்துடலாம். பொதுவாக இது வந்து பெரிய பெரிய ஆஃபீஸில் தான் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் இப்போ வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் காணப்படுது. இது உள்ளார பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரியான ஒரு தண்டு பகுதி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தண்ணி விடும்போது இந்த செடி வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு தேவைப்படாத ஒரு செடி. அடுத்ததாக நம்ம பார்க்குறது அரை காப்பாம், ஒரு சின்ன தென்னை மரம்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான பிளான்ட், இன்டோர் பிளான்ட்டும் கூட, ஏர் பியூரிஃபையும் கூட. பொதுவாக இந்த செடி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பங்களாக்கள், ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல தாங்க இது இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செடி வந்து ஒரு கூரை வீட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா கூட அந்த கூரை வீடு ரொம்பவே பிரம்மாண்டமாக தெரியும். நீங்கள் வேணால் வச்சு வளர்த்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா அந்த வீடே ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இதோட சைடில் வர சின்ன சின்ன தண்டு பகுதிகளை எடுத்து கூட நம்ம புதுசு புதுசாக செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம். இதுக்கு அதிகம் தண்ணி ஊற்றுனிங்கன்னா இந்த மாதிரி இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலைகள்லாம் காய ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணீரும் அதிகமும் தேவைப்படாது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து ஸ்பைடர் பிளான்ட். இது ஏன் ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எட்டுக்கால் பூச்சியோட வீடு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அதோட கூடு வந்து அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த செடியும். இதோட ஸ்டெம்லேருந்து எத்தனை கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து ஒரு செடியாக உருவாகிட்டுருக்கு. ஸோ அதனால தாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரங்களில் வெள்ளை நிறமாக வரக்கூடிய ஒரு செடியும் இருக்குங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா
முழுசாகவும் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய செடியும் இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு ஸ்டெம்மு மாதிரி வந்து அதுலேருந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக நிறைய செடிகள் வந்துடும். இதுவும் வந்து இன்டோர் பிளான்ட்டு. இதை வந்து நீங்கள் தனியாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சு வளர்க்கும் போது நல்லாவே உங்களுக்கு இந்த செடி க்ரோ ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்குறது பீஸ் லில்லி. பீஸ் லில்லி பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், இதில் வந்து வெள்ளை கலரில் ஒரு பூ பூக்குங்க. அந்த பூ தாங்க அந்த செடியோட அழகுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து நிறைய சின்ன சின்ன கிளைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதையே எடுத்து நம்ம தனித்தனியாக நிறைய செடிகளாக உருவாக்கிக்கலாம். நான் அப்படி தான் உருவாக்கி வச்சுருக்கேன். இதை பெரிய தொட்டிகளில் வைக்கும்போது உங்களுக்கு இந்த செடி வந்து நல்லாவே வளர்ந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா வேரிகேட்டட் அப்படிங்கிற வெரைட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து பாதி பச்சையாகவும் பாதி வெள்ளையாகவும் இருக்குங்க. அதை தான் வேரிகேட்டடுன்னு சொல்கிறாங்க. பட் பூக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் தான் பூக்கள் பூக்கும். பார்க்கவே அந்த பூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதையும் வந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து தண்ணியிலையும் வச்சு வளர்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ரப்பர் பிளான்ட். ரப்பர் பிளான்ட்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரப்பர் தயாரிக்கிற மரம். இது வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகளில் தான் அதிகம் காணப்படும். ஊட்டி, கொடைக்கானல், கேரளா இந்த சைடுங்களில் தான் இந்த மரம் வந்து அதிகமாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா இப்போது பெரிய பெரிய ஆஃபீஸுங்களில் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் வச்சு வளர்க்கும்போது இதோடய இலைகள் வந்து நல்லாவே ஷைனிங்காக பார்க்க ரொம்ப பளபளன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெயில் பட்டதுனால இதோடய இலைகள் வந்து நிறம் வந்து கொஞ்சம் மங்களாக தெரியுதுங்க. இல்லைன்னா இந்த பிளான்ட் வந்து நல்லாவே இருக்கும். அவுட்டோர்லேயும் வச்சு வளர்க்கலாங்க, பட் ஆனால் இலைகள் வந்து அந்தளவுக்கு நிறம் இருக்காது. இன்டோரில் வச்சு வளர்க்கும்போது உங்களுக்கு இதோடய இலைகள்லாமே வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுக்கும் பெரிய தொட்டியெல்லாம் தேவைப்படாது. இப்போ நம்ம பார்க்குறது பேம்பு பாம். இது வந்து ஒரு பாம் வெரைட்டி தான் சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா வாஸ்து மூங்கில் கிடையாதுங்க. பெரிய மூங்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது சின்ன வடிவில் இருக்கும். பார்க்குறதுக்கு மூங்கில் மாதிரி தாங்க இருக்கும். வாஸ்து மூங்கில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் தண்ணியில் ஊற்றி வளர்ப்பாங்க. ஆனால் இது வந்து அது மாதிரி இல்லை, இதை வந்து மண்ணில் வச்சு வளர்க்கலாம், இன்டோர்லேயும் வச்சு வளர்க்கலாம். இதுலேருந்து சைட்லேருந்து வர கிளைகளை எடுத்து நம்ம வேறு வேறு செடியாகவும் உருவாக்கிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பியூரிஃபையும் கூட, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் மூங்கில் மாதிரியே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த செடி ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்ட எந்த செடி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.